நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மும்பை ஏர்போர்ட்டில் இறங்கி வேகமாக நடந்து போகிற வீடியோ வந்து சோசியல் மீடியாக்களில் செம வைரலாகிட்டுருக்கு. எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாக கேட்கக்கூடிய ஒரு விஷயம், தலைவர் இந்த வயசுலேயும் இவ்வளோ வேகமாக நடக்கிறாரே, அவருக்கு பின்னாடி எல்லாம் ஓடுறாங்க அப்படிங்கிறது தான் சோசியல் மீடியாக்களில் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. தலைவரோட எனர்ஜி என்றைக்குமே வேறு லெவலில் தான் இருக்கும். சரி, இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. தலைவரோட லால் சலாம், தலைவர் வந்து அந்த படத்தில் கேமியோ ரோல் தான் பண்ணுறாங்க, இருந்தாலும் அந்த லால் சலாம் படத்தில் வந்து தலைவரோட கதாபாத்திரத்தின் பெயர் என்ன அப்படிங்கிறதையும் தலைவரோட லுக் அந்த படத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இன்றைக்கி நைட் 12 மணிக்கு சொல்ல போகிறாங்களாம். இதை வந்து லைக்கா நிறுவனம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது பற்றி இந்த படத்தின் இயக்குனரும் தலைவரின் மூத்த மகளுமான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கூட ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காங்க. இப்போ தான் ஜெயிலர் அப்டேட் வந்து சோசியல் மீடியாவை தெரிக்க விட்டது. அடுத்தது லால் சலாம் அப்டேட் வந்து சோசியல் மீடியாவை தெரிக்க விட போகுது. லால் சலாம் படத்தில் தலைவரோட கதாபாத்திரத்தின் பெயர் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அந்த படத்தில் தலைவர் வந்து ஒரு இஸ்லாமியராக நடிக்கிறார் அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஒருவேளை தலைவரோட அந்த பாஷா பேரை வச்சுருவாங்களோ, இருந்தாலும் இருக்கும். சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு தலைவரோட அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன்.